ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஆர்என்ஜே 2.0. முன்னாடி மாதிரிலாம் நம்ம செலிபிரிட்டிஸ் போட்டோ போடுறதில்ல, அப்படி போட்டாலும் எல்லாரும் லேகி வைக்கிற மாதிரி தான் போடுறாங்க. அதுலயும் உங்களுக்காக மாய கண்ணாடிலாம் வச்சு பார்த்து பிக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ராகேஷ் ஜெனிக்கு 100K வியூஸ் ஈஸியா வந்துடும், அதுவும் உங்க தயவால. பட் ஆர்என்ஜே 2.0 நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா ட்ரோலுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளவும் நீங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அண்ட் உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். இதை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா சிறப்பா உங்களுக்காக நாங்க உழைச்சிக்கிட்டே இருப்போம். சரி, இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ள போகலாமா? நம்மளால குழந்தையா மாற முடியாது, அதனால இந்த ஆப்பை யூஸ் பண்ணியாவது மாத்திக்கலான்னு உசுர வாங்குற ஒரு சில செலிபிரிட்டிஸோட போஸ்ட தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இங்க ஒரு 15 பேபி தான் அப்படின்னு சொன்னா 2K கிட்ஸ் எல்லாம் கல் எடுத்து அடிக்க ஓடி வருவாங்க. இப்பயாவது பார்க்க பேபி மாதிரி இருக்காங்களான்னு பார்த்தேன், சத்தியமா இல்ல. அது ஏன்னு தெரியல. நாமளும் இவங்களை என்ன அறிந்தால இருந்து பாக்குறோம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்திர மாதிரி வயசையும் மாத்திருக்காங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. இதோட இந்த பிள்ளைய விட்டு வைக்கல, பாட்டியாவும் ஆக்கிட்டாங்க. பாவம், அழகா இருக்கிற மூஞ்சிய ஏன் இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறீங்க? ஆனா பாட்டியா மாத்தனால இந்த புள்ள பொண்ணு மாதிரிதான் இருக்கு. இதோட இதை விடல, அடுத்தது யார செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. வாவ், செம்மையா இருக்காங்கல்ல. கொஞ்சம் பல்ல மட்டும் பட்டிட்டிங்கரிங் பார்த்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, கிளிப் போட்டுக்கலாம். இது யாரு? ஓ, நம்ம தேவசேனாவா? என்ன, ஹிந்தி சீரியல்ல வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு அச்சல், சின்ன வயசுல எடுத்த போட்டோ மாதிரியே இருக்குல்ல. இது யார் தெரியுதா? நல்லா பாருங்க, உத்து பாருங்க, வேற யாரும் இல்ல, நம்ம ராகேஷ் ப்ரோ தான். மூஞ்ச பாத்தீங்களா, நல்லா பிஞ்சலியா பழுத்த மாதிரி இருக்கு. அப்பவே ஆளு பாக்குறதுக்கு திருட்டு, பிட் பாக்கெட், பிளேட் எல்லாம் போடுற மாதிரி தான் இருக்கு. சரியான விஷம். இது கண்டிப்பா நான் தான் பேசுவேன். அது எப்படி, நம்மள டேமேஜ் பண்ணா நம்ம திருப்பி பண்ணி ஆகணும்ல? இது யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, பார்த்தாலே தெரியும். 15 லிட்டர் பால் டைல் மாதிரியே இருக்க, இவங்க தான் நம்ம ஜெனி அக்கா. நானும் அது பிட் பாக்கெட் பிளேடு தான் போட்டேன். இவங்க பக்கத்து வீட்டு மாடியில காயிற வடகம், பேண்ட் சொக்கெல்லாம் ஆட்டையை போட்டு போஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோ நல்லா உத்து பாருங்க, 5 வயசு வனிதாக்கா மாதிரியே இல்ல. தயவு செஞ்சு யாரும் இந்த போட்டோட கமெண்ட் செக்ஷன் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. இப்படி ஒரு கெட்ட வார்த்தை எல்லாம் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அசிங்க அசிங்கமா திட்டி வச்சிருக்காங்க. அப்படி என்னையா பண்ணுச்சு இந்த பிள்ளை? ஏன் இந்த புள்ள மேல இவ்ளோ காண்டு? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பாவனாவை இவ்ளோ கிளாமரா இப்பதான் பாக்குறேன். என்ன, நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இதுல என்ன கிளாமர்னு கேப்பீங்க. பட் நம்ம பாவனாவை பொறுத்த வரைக்கும் இதுவே கிளாமர் தான். நம்ம ராகேஷ் ப்ரோ கூட சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டே இருப்பாராம், கட்டின பாவனா மாதிரி ஒரு ஹோம்லி கேர்ல தான் கட்டணும்னு. நான் சொல்லல, இந்த ஆளு பிஞ்சலையே பழுத்ததுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நாம எல்லாம் சின்ன வயசுல பொம்மை தானே கேப்போம், ஆனா இந்த ஆளு பாவனாவை கேட்டிருக்காரு. பா, ரெண்டு பேரும் செம்ம கியூட்டா இருக்காங்கல்ல. ஏன் சிவானி மேடம், அது கூட பேசுவீங்களா இல்ல அங்கேயும் மிக்சர் தானா? நாம மட்டும் தான் 4 மணி சிவானியை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தா பிக் பாஸ் உள்ள போனா செலிபிரிட்டிஸ் கூட ஃபாலோ பண்ணிருக்காங்க போல. நம்ம ட்ரோல் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணோம், பட் அவங்க எல்லாம் எதுக்கு ஃபாலோ பண்ணிருப்பாங்க? அடப்பாவுமே, ஸ்ரீயா மேடம், நீங்க இன்னும் இதே ட்ரெஸ்ல தான் போட்டோஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு போன செப்டம்பர் 15 இருந்து இதே ட்ரெஸ்ல தான் நீங்க போட்டோஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம பிக் பாஸ் சுரேஷங்களே தேவலாம் போலயே. இதை நான் சொல்லலப்பா, ராகேஷ் ப்ரோ தான் கேட்க சொன்னாரு. அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு கேட்டா அவருக்கு சொல்ல தெரியாது, ஆனா பொண்ணுங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு அவருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, போன வாரம் சிவானி இந்நேரம் என்ன ட்ரெஸ் போட்டு போட்டோ போட்டாங்கன்னு கேட்டா சிட்டி ரோபோவோட சீக்கிரமா சொல்லுவாரு. அவ்வளோ அக்கறை சிவானி மேல. சா, அண்ணன்னா இப்படிதான் இருக்கணும். அடக்கடவுளே, என்ன கொடுமை சார் இது! எப்படி என்ன பிரியா வாரியர் இப்படி ஆயிட்டாங்க? ஒன்ஸ் அப்பான் எ டைம் கூட இல்ல, ஜஸ்ட் 3 இயர்ஸ் பேக் ஸ்கூல் கேர்ள் ட்ரெஸ் போட்டு டிங் டிங்னு கண்ணு அடிச்ச பிரியா வாரியர் இப்ப ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. அதெல்லாம் சரி, அதுக்கே மேடம் ஹோம்வொர்க் முடிக்காத எல்கேஜி பாப்பா மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்க. நம்ம லட்சுமி மேனன் மூஞ்சில ஏதோ சாதிச்ச ஒரு வெறி தெரியுது. ஒருவேளை அரியர்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணிட்டாங்களோ, இல்ல க்ளோஸ் அப்புக்கு போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு க்ளோஸ் அப்பா பல்ல காட்டுறாங்க. இந்த போட்டோவை பாருங்களேன், நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய்னு கூப்பிடுறாங்க. ஏ ராகேஷ் ப்ரோ, போறீங்களா? இவ்வளவு நேரம் நம்ம நிறைய ஃபன்னான நியூஸ் பாத்துட்டோம், இது கொஞ்சம் சீரியஸான மேட்டர். இந்த கியூல நிக்கிற எல்லாருக்குமே நம்மள மாதிரியே ஒரு தேடல் இருக்கு. கொரோனான்னு கூட பாக்காம இவங்க எல்லாரும் கியூல நின்னு இவங்களோட தேடுதல் முடியற வரைக்கும் பின்வாங்க மாட்டோம் நின்றுட்டு இருக்காங்க. இவங்களோட தேடல் என்னன்னா, பெங்களூர்ல இருக்க ஹோஸ்கோட்ன்ற ஏரியால ஆனந்த் தம் பிரியாணி அப்படின்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில பிரியாணி அப்படியே கம 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 கமன்னு இருக்குமா, வாசனை மட்டும் இல்ல டேஸ்டும். அந்த கடையில காலையில 4:30 இருந்தே பிரியாணி போட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனா போன உடனே எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, 2 மணி நேரம் கியூல நிக்கணுமா. அதுக்காக தான் நம்ம குடிமகன்கள் காலையில 3 மணிக்கெல்லாம் அலற வச்சு 4:30 வந்து இந்த கியூல நிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு உலக பிரியாணி தினம். ஐயோ, இது தெரியாம இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பஸ்ஸோ காரோ இல்ல பைக்கோ எடுத்துட்டு திருச்சி தில்லை நகர் போங்க. அங்க 10 பைசாக்கு பிரியாணி போடுறாங்களாம். ஏன்னா 10 பைசாக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரனான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. இப்பெல்லாம் 10 காசு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுன்றதுனால தான் 10 காசு கொடுத்தா பிரியாணி ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்ல பிரியாணி ஃப்ரீயாவே தராங்களாமா. இப்ப நான் பைக் எடுக்க போறேன், யாரெல்லாம் என் கூட பிரியாணி சாப்பிட வரீங்க? கதை சொல்ல போறேன்.
கதை சொல்ல போறேன். இன்னைக்கு கதையில காமெடியா திருடின அஞ்சு திருடர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில நடந்த திருட்டு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த திருட்டு. திருட நம்பர் 1, உசிலம்பட்டியில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல 65,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை எடுத்துக்கிட்டு பிளஸ் 5,000 ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கிட்டு. இது உங்களுக்கு ஒரு நாள் வருமானம், ஆனா இதை வச்சு நாங்க 3 மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடுவோம் குடும்பத்தோட, அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு திருடிட்டு போயிருக்காரு நம்ம திருடன் சார். ஒருவேளை 2K திருடனா இருப்பானோ. திருட நம்பர் 2, விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற விக்கிரவாண்டியில ஒரு பெரிய வீட்டுக்கு திருட போன நம்ம திருட சார் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற மீன் குழம்ப போட்டு நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு போயிருக்காரு. திருட நம்பர் 3, இதுவும் விழுப்புரத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். எங்க ஊர் மானத்தையே வாங்குறீங்களையா, நம்ம திருட சார் நல்லா சரக்குலாம் அடிச்சுட்டு தைரியமா போய் திருடலாம்னு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. ஒரு 2 மணி நேரம் தேடி இருக்காரு, ஒன்னும் சிக்கல. டயர்டான தலைவர் வீட்டு வாசல்ல இருக்கிற ஊஞ்சல்ல உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இது எல்லாமே சிசிடிவில கவர் ஆயிருக்கு. ஓய்வெடுக்க ஊஞ்சல்ல உட்காந்து நம்ம தலைவர் அப்படியே சத்த சாய்வோமே அப்படின்னு படுத்தாரு. அசந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டாப்ல. அடுத்த நாள் காலையில, தம்பி ராஜா அம்மா செல்லம் அப்படின்னு போலீஸ் எழுப்பி கூப்பிட்டு போயிருக்காங்க. திருடன் நம்பர் 4 இல்ல, திருடர்கள் நம்பர் 4, பட் இது தமிழ்நாட்டில் கிடையாது, அகமதாபாத்ல. இந்த கேங்ல மொத்தம் 5 பேர். காக்க காக்க படத்துல வர்ற மாதிரி அவங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. இந்த 5 பேர் கொண்ட குழு திருட போன இடத்துல அவங்க நினைச்சதை விட ஜாஸ்தியா கிடைச்ச சந்தோஷத்துல அந்த 5 பேர்ல ஒருத்தர் மட்டும் பேஸ்ட் எடுத்து தலையில போட்டுட்டு அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள்னு ஆட்டு போயிருக்காரு. அதுவும் சிசிடிவியை பார்த்து. நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திருடர், இது திருடர்களுக்குள்ள ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சா என்னன்னு தெரியல. ராணிப்பேட்டையில முந்தானைத்து ஒரு திருட கேங் போய் திருட போயிருக்காங்க. அங்கேயும் வீட்டுல எதுவும் கிடைக்கலன்னு ஒண்ணு, இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டது மட்டும் இல்லாம தோசை போட்டு சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க நம்ம திருடர்கள். எனக்கு Rakesh and Jeni.